என்ன தெரியுதா? ஹலோ யாரு? அது யாரா? என்ன கொடுத்துக்கிறேன் ஏமாத்துறேன்னு பாத்தீங்களா? எப்படா தெரியும் காசு? அண்ணா எனக்கு ரெண்டே ஒரு நாள் டைம் கொடு, நான் பணத்தை எப்படியாச்சும் கட்டிடுறேன்ண்ணா. எத்தனை ரெண்டு நாள்? அண்ணா ப்ளீஸ் நான் ப்ளீஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இன்னைக்கு காசு. எப்படியாவது கஷ்டப்பட்டு காசு கட்டிடுறேண்ணா, எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுண்ணா, இன்னைக்குள்ளலாம் முடியாதுண்ணா. இப்போ நீ தரலனா நீ அவ்வளோதான்டா. ஆ ப்ளீஸ்ண்ணா. அண்ணா அண்ணா வாடா, கிரிக்கெட் வரலாம். இல்லைடா, இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குது. அதான். இன்டர்வியூவா? எப்போ போகிற? இப்போ தான்டா. சரி, இன்டர்வியூ கொஞ்சம் பஞ்சுவலாக போகலாம். அதான். இந்த டைம் ஆகுது இன்டர்வியூவில் ஒழுங்காக பாஸ் பண்ணுற வழியே படுறா. ஆ சரிடா. ஹலோ டே, எனக்கு அர்ஜென்ட்டாக 100,000 பணம் வேணும். உனக்கு எதுக்கு அவ்வளோ பணம்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. இப்போ பணம் தர முடியுமா முடியாதா? நானே இப்போ இன்டர்வியூ போகிற டென்ஷனில் இருக்கிறேன். இன்னும் டென்ஷன் படுத்தாத. சரிடா, என்ன முடியுமோ நான் பார்த்துக்கிறேன். உன்னால் என்ன முடியுமோ பார்த்துக்கூடா. 100,000 தர முடியாது. ஏடா ஃபோனை. அதுக்குள்ளே எப்படி 100,000 ரெடி பண்ணுன்னு தெரியலையே. யாருக்கு ஃபோன் பண்ணலாம்? அவன்கிட்ட கேட்கலாம். ஹலோ சொல்கிறான், என்ன வேணும்? டே எனக்கு அர்ஜென்ட்டாக 100,000 பணம் வேணும்டா. 100,000? டே டே டே, நான் எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிறேன்டா, ப்ளீஸ்ரா. இவனா ஒரு வேலை இருக்குது எனக்கு இன்னைக்குள்ள, எனக்கு 100,000 பணம் வேணும். நான் இது செய்ய மாட்டியே. டே டே சொல்கிறான், நான் எந்த வேலைனாலும் செய்கிறேன்டா. செய்கிறியா? சொல்லு என்ன வேலை. பரவாயில்ல சொல்கிறா. அது என்ன வேலைனா, நீ ஒருத்தனை கொலை பண்ணணும். கொலையா? டேய், ஸோ என்ன கொலை பண்ண சொல்கிறான்? பண்ணலாமா? வேறு வழியில் பண்ணி தான் ஆகணும். கொலை பண்ணுறியா? டேய், யாரை கொலை பண்ணுன்னு சொல்லு. அவன் ஃபோட்டோ, அவன் அட்ரஸ் அதை மட்டும் அனுப்பு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். இந்த இன்டர்வியூவும் போச்சு. யாருமே இல்லை. ஏய், இருக்கான் தெரியலையே. உயிர் இல்லை, செத்துட்டானே. என்ன பண்ணலாம்? தாக்குதல் சம்பவம் குறித்து விசாரணை தொடர்வதாகவும், இதில் மேலும் சிலர் கைது செய்யப்படலாம் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் சார் நீங்கள்? நான் அவன் தம்பி பிரகாஷ். பிரகாஷ்? நாங்கள் ரெண்டு பேரும் ட்வின்ஸ். ட்வின்ஸா? ஒரு நிமிஷம், நான் ஷாக் ஆகிட்டேன். சொல்லுங்கள் சார். உங்கள் அண்ணனோட இழப்புக்கு எங்களால் வார்த்தையால் சொல்ல முடியல. சரி பரவாயில்ல, விடுங்க. அவங்க பாடி நாளைக்கு கிரிமேஷனுக்கு நீங்கள் கொண்டு போகணும். அதுக்கு முன்னாடி இங்கே சைன் போடுங்க. ஆ சரி. சார் என்ன சார் பண்ணுறீங்க? இல்லை, மிஸ்டேக். சார் சார், நான் கொலை பண்ணல சார். அவன் கொலை பண்ண அவன் வீட்டுக்கு நான் போனேன். அப்போ என் பின்னாடி யாரோ ஒருத்தன் ஓடின மாதிரி இருந்துச்சு. அப்போ அதை கண்டுக்கல. அவனை கொலைப்பலான்னு போகும்போது அவன் ஏற்கனவே இறந்துருந்தான். என் பின்னாடி ஓடினவன் தான் அவனை கொண்டிருக்கணும். அவனை பார்த்தியா இல்லையா? பார்க்கல சார். பட் இருந்தாலுமே ஓடினவனை பார்த்தா செத்த மாதிரி தான் சார் இருந்தான். அப்படியா?
நானே இப்போ இன்ட்ரூ போகிற டென்ஷனில் இருக்கிறேன். நான் இன்னும் டென்ஷன் படுத்த முடியுமோ நான் பார்த்துக்கிறேன். கொடுத்த பணத்தையெல்லாம் சூதாடி தோத்துட்டு அந்த பணவெறி பத்தாம உன் அண்ணனே கொல்ல வந்துட்டில்ல. டேய் 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 ஐயோ ஐயோ டேய் டேய் எந்திரா ஓ டேய் எந்திரா ஐயோ என்ன பண்ணுறது ஐயோ டேய் என்னாச்சுரா ஓ யோ வேற வழியே செகண்ட் கிளாஸில் ஒரு வீட்டில் ஒரு பெரிய விபத்து நடக்கும் போது முடிஞ்சா போய் தடுத்துக்கோ.